பாருங்க. நல்ல சவுண்டா. பொன்னுமை பொருளும் தருவானை கண்டுக்க மாட்டோம். இயல்பான ஒரு விஷயம். நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா,
அந்த சத்தியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் அந்த சத்தியத்தை மீறும் போது அந்த விடையை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். அப்ப சங்கிலியார் சொல்றாங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போகலன்னா உங்களை தலைவன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சாமி என்ன பண்றாரு? சுந்தரர் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேங்கிற சாமிகிட்ட போய் சுந்தரரு நான் சத்தியம் பண்ணும் போது நீங்க இருக்காத மகிழ மரத்துக்கு மேல போயிடு அப்படின்னு சொல்றாரு. தலை வருஷத்துக்கு போயிடு அப்படின்றாரு. சாமி என்ன பண்றாரு? நேரம் போய் சங்கிலியார்கிட்ட இப்படி நான் போய் சத்தியம் பண்றதுக்கு வேண்டி அங்க போய் இருக்க சொல்லிட்டாங்க, அதனால நீ அவன் அங்க கூட்டு வந்து சத்தியம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க? நேர சங்கிலியார் நேரம் அங்க கூட்டு வந்து மகிழ மூர்த்திகள் வந்து சத்தியம் பண்றாங்க. அவரு சில காலங்கள் அங்க நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்புறம் திருவாரூர்ல திருஆதிரை நாள் நடக்குது, அந்த உற்சவ காலம் வருது. இப்ப உற்சவ காலம் ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப உற்சவ காலம் ஆரம்பிச்ச உடனே சாமி நினைப்பெல்லாம், சுந்தர நினைப்பெல்லாம் சாமி மேல வந்துருச்சு. தியாகேச பெருமான போய் பார்க்கணுமே நினைப்பு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாரு? அந்த ஊரை விட்டு வெளியில வர்றாரு. வெளில வந்த உடனே என்ன ஆகுது? சத்தியம் பண்ணதுனால ரெண்டு கண்ணுமே போயிருது. இப்பதான் அந்த சத்தியம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. நம்மளா சின்ன வயசுல இருக்கும்போது எந்த கட்டத்துல என்ன பண்ணுவோம்? சத்தியமா செய்யல, சத்தியமா செய்யல, அந்த உண்மையா அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவோம்? அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்ப எல்லாம் குழந்தைங்களுக்கு அது என்னன்னே தெரியாம போயிடுச்சு. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? அந்த சத்தியத்தை மீறும் போது ரெண்டு கண்ணுமே போயிருது. வெண்பாக்கம் அப்படிங்கிற தளத்துக்கு போய் சாமி என்ன பண்றாரு? ஊன்றுவதற்கோ கோளொருளி உடம்பு போகிறேன். அந்த சாமி என்ன பண்றாரு? கோல் கொடுக்குறாரு. அப்படியேமோ ஒரு குச்ச வச்சாது எப்படியாவது அப்படியே போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரம் காஞ்சிபுரம் வர்றாரு. கட்சி ஏகமத்துல இடது பாகமாக அம்பாளுக்கு எப்படி இடது பாகமா சுவாமி வந்து சரிபாகத்தை கொடுத்துருக்காரோ அத்தலம் வந்து அம்பாளுக்குரிய தலம் என்பதால் என்ன பண்றாரு? அங்க ஆனந்தான் உகந்த அமுது செய்தான் பதியத்தை பாடுறாரு. அடியேன் காணக்கண் பெற்றவாறே அப்படின்னு ஒவ்வொரு பாடலுக்கு சொல்றாரு. சுவாமி என்ன பண்றாரு? இடது கண் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தோல் சம்பந்தமான நோய் ஏற்படுது. அப்படியே நேரம் வாராரு. திரு துருத்தி அப்படிங்கிற தளத்துல வந்து என்ன பண்றாரு? அந்த பெருமான நன்றி விடும் போது அந்த தோல் நோயெல்லாம் குணமாகி பொன்னுடம்பு சாமி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நேரம் திருவாரூர் வர்றாரு. மீளாடி உமைக்கு ஆளாயின்னு சொல்லிட்டு அந்த பதிகம் பாடுறாரு. வலது கண்ணம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது? ஊடல் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே இங்க இருந்து போயிட்டு இன்னொருத்தையும் மனம் முடிச்சுட்டு அப்படின்னு பரவல் என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. அப்புறம் நேர அப்பதான் என்ன பண்றாங்க? சேரமான் பெருமானம் பார்க்க போறாரு. அப்பந்தான் அங்கிருந்து இந்த பதிகத்தை பாடுறாரு. மறுபடியும் ஊருக்கு வர்றாரு. இந்த பொன்பொருள் எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றாரு? இந்த வாழ்க்கை நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் திரு அஞ்சை கலந்த தளத்துக்கு போறாரு. அங்க போய் சில நாள் தங்கியிருந்து ஒரு அற்புதமான பதிகத்தை அருள்றார். அதுலதான் சொல்றாரு, தானனை முன்படைத்தான் அப்படிங்கிற ஒரு பதிகம். எல்லா பதிகமுமே இந்த தளத்தில் அருள் செய்தது எல்லாமே ஒன்னு என்ன பண்ணிருப்பாங்க? சாமிக்கு முன்பு பாடியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா சாமி நினைந்து அந்த ஊர் எல்லையில அருள் செஞ்சிருப்பாங்க. இல்லாட்டா ஏதோ ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பதிகத்தை பாடியிருப்பாங்க. ஆனா இந்த தானனை முன்படைத்தன் பதிகம் மட்டும் என்னன்னா, இங்க இருந்து கைலாயம் போகும்போது பாடும் ஒரு அற்புதமான திருப்பதி. வருண பகவான் மூலமா நமக்கு என்ன பண்றது? அந்த பதிகம் வந்து கிடைக்கப்படுது. அதுல சொல்றாரு, மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் மொழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யார் யாரெல்லாம் இந்த திருமுறையை பாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பேரின்ப நிலை சாமியோட திருவடி பேர் கிடைக்குங்கிறத நான் கண்ணால கண்டொழிந்தேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. இதோட வேற சாட்சி வேணுமா நமக்கு? அப்படி அற்புதமான திருப்பதிகள் வந்து இந்த சுந்தரரோடது. இதுல அவர் அவருக்கே உரிய அந்த பண் வந்து தக்கேசி பண். ரொம்ப பதிகங்கள் பாடியிருக்கிறாரு. இது மனமம் செய்யும் முறை பாத்தீங்களா? பாடுனீங்களா? எப்படிங்கம்மா பாடுங்க. பொருளும் தருவானை போகவும் திருவும் புனப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை தவிர பணிபானை அண்ணம் வைகும் வயல் படனே அணியாரூரானை மறக்கணுமாமே. ரெண்டாவது ரெண்டாவது காலத்தில் என்ன பண்ண? ரெண்டாவது காலத்துக்கு பார்க்கலாம். கட்ட மூம்பினியும் களைவானை காள சீரிய காடுடையானை வெட்ட வேட்கை நோய் களைவானை விரவினால் விடுத்த கரியானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிபானை அட்ட மூர்த்தியை மட்டவில் சோலை
பட்டனை செல்வ ஆரூரானை
தென் திருமுல்லைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துக்கு போற வழியில் என்ன இருக்குது, நீங்க வந்து இந்த தலத்தை வந்து தரிசனம் பண்ணா குருகாவூர் வெள்ளடை அப்படின்னு அற்புதமான தலம். இதுல அற்புதமா சொல்ற பன்னிடை, அதாவது பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் அப்படின்னு இந்த ஊர் தலத்துல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, பண் வந்து நட்டராகம், நட்டராகத்துக்கு இணையான ராகம் என்னதுங்க, நட்டராகத்துக்கு இணையான ராகம் என்ன, யோசிக்கிறீங்க, பந்துவராளி. நட்டராகத்துக்கு இணையான ராகம் என்னன்னா பந்துவராளி. சாதாரி பண்ணும் நட்டராக பண்ணும் எந்த ராகத்துல பாடுறது, இந்த பந்தூராளின்னு சொல்லக்கூடிய ராகத்துல பாடுறது. ஏற்கனவே சாதாரி பாடியிருப்பீங்க, தலையே நீவனங்காய் தலை மாலை தலை கணிந்து அப்படின்னு சொல்லிட்டு நட்டராகமும் பாடியிருப்பீங்க, பொன்னார் மேனியனே புன் செய்த மேனியனே, இதெல்லாம் என்னது இந்த நட்டராக பண். இதே இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இத்தனை யாமாற்றை அப்படிங்கிற அற்புத பதிகத்தை வந்து நம்ம பாட போறோம். பாடுற கவனிங்க, பின்னாடி பாடுறோம். தாளம் வந்து ரூபக தாளம். மாற்றை அறிந்திலேன் எம்பெருமாள் பித்தனையில் உள்ளை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதல்னை மாணிக்கம் முளைத்தெழுத வித்தனை முருகாவும் பாடக்கூடிய முறை. இதே மனநம் செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இத்தனை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதல்னை மாணிக்க முளை தெருந்த வித்தனை குருகாமூர் வெள்ளடை நீயன்றே. இது மனநம் செய்யும் முறை, என்ன அது பாடக்கூடிய முறை. சரிங்களா, இப்போ முதல்ல தாளத்தோட பாடுறத பார்க்கலாம். சரிங்களா, இத்தனை யாமாற்றை அறிந்திலே நெம்பெரும் பேசுவார் பிறரெல்லாம்
Yeah.
மடைந்தோறும் ஆவியும் குவளையும் கமலம் செங்கடு Hello.
தலைவாய் நடமாடும் வேதனை குரு